விட்டுக்கோடு வகுப்பத்துடன் இந்த பாடத்திலேருந்து உங்களுக்கு சில கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, சிறுத்தையும் காட்டெருமையும் எங்கே சென்றன? இதற்கான விடை, சிறுத்தையும் காட்டெருமையும் தண்ணீர் குடிக்க குளத்திற்கு சென்றன. இரண்டாவது கேள்வி, காட்டெருமையிடம் சிறுத்தை கூறியது என்ன? இதற்கான விடை, காட்டெருமையிடம் சிறுத்தை நான் தான் முதலில் தண்ணீர் குடிப்பேன் என்றது. மூன்றாவது கேள்வி, கழுகு தலைவன் மற்ற கழுகுகளிடம் கூறியது என்ன? கழுகு தலைவன் மற்ற கழுகுகளிடம், இவற்றுக்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் பெருஞ்சண்டை மூளப்போகிறது, இறுதியில் யார் வெற்றி பெற்றாலும் நமக்கு கவலை இல்லை, ஏனென்றால் தோற்ற விலங்கு நமக்கு நல்ல உணவாகும் என்றது. நான்காவது கேள்வி, விட்டுக்கொடு விருப்பத்துடன் பாடம் உணர்த்தும் நன்னெறி யாது? விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, அல்லது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை எழுதினால் போதும், அல்லது உங்களுக்கு தெரிந்த நன்னெறிகளையும் நீங்கள் எழுதலாம். இணைந்து செய்வோம். புதிய சொற்களை உருவாக்குக. உதாரணமாக இங்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது, கடுஞ்சண்டை. இதிலிருந்து அதில் உள்ள எழுத்துக்களை வச்சு நீங்கள் வார்த்தைகளை உண்டாக்கி இதில் எழுதணும். உதாரணமாக க இன் சேர்ந்து ஒரு சொல் உண்டாகுது, கண். க டை சேர்ந்து ஒரு சொல் உண்டாகுது, கடை. இது போல் சின்ன சின்ன சொற்களை நீங்கள் உண்டாக்கி இந்த கோடுகளில் எழுதணும். விடுதலை நாள், கரும்பலகை, பழக்க வழக்கம். இந்த சொற்கள்லேருந்து சின்ன சின்ன சொற்களை நீங்கள் உண்டாக்கி இந்த கோட்டில் நீங்கள் எழுதணும். புதிய சொற்களை உண்டாக்கி நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் குழுவாக இந்த செயல்பாட்டை செய்து முடிச்சிருப்பீங்க. நீங்கள் உண்டாக்கின வார்த்தைகள் சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ காட்டப்போகிற சொற்கள் இல்லாமல் வேறு சொற்கள் நீங்கள் எழுதியிருந்தாலும் அதுவும் சரிதான். விடு, தலை, நாள், தாள். இந்த சொற்களை நீங்கள் எழுதியிருந்தா சரி. இது இல்லாமல் வேறு சொற்கள் நீங்கள் உண்டாக்கியிருந்தாலும் மிகவும் சரி. களம், பலகை, கை, பலம். இவைகள் தான் கரும்பலைகள், கரும்பலகை அப்படின்ற இந்த சொல்லிருந்து உண்டாக்கக்கூடிய புதிய சொற்கள். இது இல்லாமல் வேறு சொற்கள் உண்டாக்கியிருந்தாலும் அதுவும் சரிதான். பழக்கம், வழக்கம், பழம், பக்கம். இவைகள் தான் பழக்க வழக்கம் அப்படின்ற இந்த சொல்லிருந்து உண்டாக்கக்கூடிய புதிய சொற்கள். இது இல்லாமல் வேறு சொற்களை நீங்கள் உண்டாக்கியிருந்தாலும் அதுவும் சரிதான். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு ஏற்ப மாற்றி எழுதுக. படி, வகை. எடுத்துக்காட்டா, நான் படித்தேன், சுதா வரைந்தால் அப்படின்னு இருக்கு. இங்கெல்லாம் படி 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 அப்படின்ற அந்த சொற்கள், அந்த சொல்லை வச்சு நீங்கள் மாற்றி மாற்றி எழுதணும். இங்கே முன்னால் இருக்கு இல்லைங்களா, நான் படித்தேன் வகும். அதுபோல் நாங்கள் என்ன வகும், படித்தோம், அவன் படித்தான். அதுபோல் இந்த சொற்களுக்கு ஏற்ப எப்படி மாற்றி எழுதுவீங்களோ அதுபோல் எழுதணும். இங்கே சுதா வரைந்தால், முத்து வரைந்தால் எப்படி எப்படி ஆகும், ஆண்பாலாக இருந்துச்சுன்னா வரைந்தான் அப்படின்னு இல்லையா, அது போல் நீங்கள் எழுதணும். எழுதுங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு ஏற்ப மாற்றி எழுதிட்டீங்களா? சரி, உங்களோட விடைகளை சரிபார்க்கலாம். நாங்கள் படித்தோம், அவன் படித்தான், அவள் படித்தாள், அவர்கள் படித்தார்கள், முத்து வரைந்தான், நான் வரைந்தேன், நாங்கள் வரைந்தோம், இவர்கள் வரைந்தார்கள். உங்கள் விடைகளை சரிபார்த்துக்குங்க. குழுவாக செய்வோம். இப்போ
இங்கே ஒரு கதை ஒன்று இருக்குது, இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். கூடவே இந்த கதைக்கான தலைப்பையும் நீங்கள் எழுதணும். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, மணி மாதவன் இருவரும் நண்பர்கள். அன்று அவர்களுக்கு பள்ளி விடுமுறை. இருவரும் காய்கறி வாங்க சந்தைக்கு சென்றனர். வழியில் நாய் ஒன்று பசியுடன் இருந்ததை பார்த்தனர். மணி நாய்க்கு உதவ எண்ணி, இதுக்கப்புறம் நீங்கள் தான் கதையை சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் நீங்கள் கதையை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கதைக்கான தலைப்பையும் நீங்களே கொடுங்க. செய்தியை படி. குழந்தைகளை சிறு சிறு குழுக்களாக பிரிச்சுட்டு ஆசிரியர் முக்கிய செய்திகளை அடிக்கோடிட்டு செய்தித்தாளை ஒவ்வொரு குழுக்கும் கொடுக்கணும். கொடுக்கப்பட்ட செய்திகளை உரிய ஒழிப்புடன் படிக்க செய்யணும். செய்திகளை உரிய ஒழிப்புடன் படித்த குழுவினர ஆசிரியர் பாராட்டணும். நீங்களும் உங்கள் ஆசிரியர்கிட்ட செய்தியை படித்து காட்டிட்டு பாராட்ட பெறுங்க. இதை குழுவாகவே செய்யுங்க. எந்த குழு அதிகமான பாராட்ட பெறுதுன்னு பாருங்கள்.